திடீர்னு கஸ்டமர் கால் பண்ணி கேக்கு கெட்டு போச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த கஸ்டமர் வேற யாரும் இல்லைங்க, என்னோட ருபாகூர் ஃப்ரெண்டு தாங்க. இந்த கேக் எப்படி கெட்டு போச்சுன்ற கதையை சொல்றதுக்கு முன்னாடி அவ என்கிட்ட கேக் ஆர்டர் பண்ண கதையை சொல்றாங்க. எனக்கு ஒரே கிரேவிங்ஸா இருக்குடி, கேக் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குடி, உடனே கேக் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டனால நானும் உடனே கேக் செஞ்சுட்டேங்க. டெக்கரேஷன் எல்லாம் எதுவும் வேணான்னு சொன்னனால சரி ஒரு சின்ன டப்பாலேயே போட்டு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு கேக் எல்லாம் பிச்சு போட்டு அது மேல அழகா ரோஸ் பூவெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. கேக் எல்லாம் அழகா செஞ்சு நானே கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வந்தேங்க. அது வரைக்கும் கேக் நல்லா தாங்க இருந்தது. ஒரு 15 days கழிச்சு அவளே எனக்கு கால் பண்ணி ஏ கேக் கெட்டு போச்சுட்டு என்னடி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு சொல்ற, அப்பயே சொல்ல வேண்டியது தானே, நான் ஏதாவது வேற பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவ நான் இப்பதாண்டி ஓபனே பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டி 15 days கழிச்சாடி ஓபன் பண்ணுவ, கொடுத்த உடனே சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி நானும் அவளை திட்டிட்டு போன வச்சுட்டாங்க. நம்ம சேர கேக்ல எல்லாம் மில்க் ஆட் பண்ணிருப்போங்க, அதனால 2-3 days நம்ம சாப்பிடறதாங்க ரொம்ப நல்லது. அதுக்கு மேல வச்சு சாப்பிடறதுன்றது நான் ரெஃபர் பண்ண மாட்டேங்க. என் ஃப்ரெண்டு டுபாகூர் பண்ணது மாதிரி நீங்களும் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அவ்வளவுதாங்க, டாடா பை, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.